ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோட் ஃபுட் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பூரி மசால் தான். உருளைக்கிழங்கு பூரி மசால் எப்படி பூரிக்கு பர்ஃபெக்டாக செய்கிறதுங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம பூரி மசாலுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கடுகு, ஒரு ரெண்டு மூணு சீரகம் போட்டுக்கலாம். அதிகமாக வேண்டாம், ஒரு ரெண்டு மட்டும் போட்டுக்கோங்க பேருக்கு. இதுக்கு வந்து வெங்காயம் அதிகமாக தேவைப்படும். நான் ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டாச்சு. ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து பீட்ரூட் சீவரத்தில் சீவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்புறம் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியே இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், இதையும் போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கை, மசிச்சு இது கூட போட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது, கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறேன். ஒரு டம்ளருக்கு தண்ணி ஊற்றி அந்த மசாலா வேகிற அளவுக்கு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட பூரி மசால் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை போட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். நான் இன்றைக்கி பூரிக்கு செஞ்சுருக்கேன், நீங்கள் சப்பாத்திக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், சூப்பரான சிம்பிளான ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய பூரி மசால் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஈரோட் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.